நபியவர்களை பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய நாங்க நபியுடைய அன்பு, நபியுடைய பாசம், நபியுடைய குணம், நபியுடைய அந்த பணிவு, நபி அவங்க நடக்க கூல மலையில இருந்து இறங்குறது போல இருக்குமா? நபி அவங்க யாரையும் கைய பிடிச்சாங்கன்னா அவர் அவருடைய கைய நபி அவர் நீங்கும் வரைக்கும் நபி அவங்க நீங்க மாட்டாங்க. நபியுடைய அகலாக்குல வந்திருக்குதே, யாரை எதை பேசுவாங்களோ அவங்களோட அதை பேசுவாங்க. சாப்பாடை பேசினா சாப்பாடை பேசுவாங்க, வியாபாரத்தை பேசினா வியாபாரத்தை பேசுவாங்க, குடும்பத்தை பேசினா குடும்பத்தை பேசுவாங்க. அவர்களோட பகிர்ந்து கொண்டு நபியுடைய அகலாக்குல ஆக உயர்ந்ததுதான் மக்களுடைய பழகக்கூடிய விதம். நபி அவர்களுடைய அவ்வளவு உயர்வாக இருந்தது. கனிமான சகோதரர்களை பெரியார்களே, இந்த சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் கௌசர், சூரத்துல் அஸ்ர் மூணாவது. இந்த நாடு, இந்த நாட்டில் வாழக்கூடிய 20 லட்சம் முஸ்லிம்கள் சூரத்துல் அஸ்ர்ல அமல் செய்தது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஆண்கள் பெண்கள் தாய்மார்களே, உம்மு ஷரீக் ரழியல்லாஹு அன்ஹா இந்த சூரத்துல் அஸ்ருடைய முன்மாதிரியான பெண், மக்கத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை போதித்த பெண். கட்டி வச்சு அடிச்சாங்க உம்மு ஷரீக்குக்கு, தண்ணி தாகத்தில் துடியாக துடிச்சாங்க அந்த பெண். அல்லாஹ் மலக்கணிப்பி அவர்களுக்கு தண்ணீர் புகட்டினான். குர்ஆனை மரணம் செய்த பெண், சுப்ஹானல்லாஹ். அந்த பெண்ணை பற்றி அந்த பெண் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீ எனக்கு துஆ செய்ங்க, நான் அல்லாஹ்வுடைய பாதையில வீர மரணம் அடையணும். நபி அவங்க சொன்னாங்க, நீ வீட்டில இரு, அல்லாஹ் உனக்கு ஷஹாதத்தை தருவான். மதீனால தூக்கிலிடப்பட்ட சில சூழ்ச்சிக்காரர்கள் அந்த பெண்ணை வீட்டுக்குள்ள தூக்கில போட்டாங்க, ஷஹீத் ஆகிட்டாங்க அந்த பெண்மணி. உமர் ரதியல்லாஹு ஆட்சி காலத்துல அந்த ரெண்டு பேரும் பிடிப்பட்டு அவர்களுக்கும் அதே தண்டனையை கொடுத்தாங்க. உமர் ரதியல்லாஹு மதீனாவுடைய வரலாற்றுல முதலும் இறுதியாகவும் கொடுக்கப்பட்ட தண்டனை தான் இந்த உம்மு வரகா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை இந்த முறையில கொடூரமாக கொண்ட ரெண்டு பேரும் பிடிப்பட்டு அவர்களுக்கு அந்த மரண தண்டனை கொடுக்கப்பட்டதை உமர் ரதியல்லாஹு முன்மாதிரியாக வைத்து இதுக்கு பிறகு இப்படி ஒரு பாவம் நடக்கக்கூடாது என்ற அந்த நிலைமையை உமர் ரதியல்லாஹு அவர்கள் ஏற்படுத்தினார்கள். கன்னியமான தாய்மார்களே, அல்லாஹு தஆலா பெண்களுக்கு கொடுத்த பாக்கியம் அவர்கள் இந்த தீனை பாதுகாக்க அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா செய்த தியாகம், ஹதரத் உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹா செய்த தியாகம், உம்மு வரகா ரதியல்லாஹு அன்ஹா செய்த தியாகம், ஒவ்வொரு பெண்ணுடைய பரீரா ரதியல்லாஹு அன்ஹா செய்த தியாகம், பெண்மணிகளுடைய தியாகத்துடைய அந்த வரலாறு நீண்ட வரலாறு இருக்கிறது. அவர்களுடைய தீனுக்குள்ள பங்களிப்போ, தாவத்துக்குள்ள பங்களிப்போ, எல்முக்குள்ள பங்களிப்போ, ஒரு சாதாரண பெண், அடிமை பெண், அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில எல்முடைய மனம் அப்படி ஜொலிச்சு கொண்டிருக்கும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பெண்களை ஆக்கினான். எல்லோருமே சஹாபாக்கள்ல விதிவிலக்கு இல்லாம சூரத்துல் அஸ்ர்ல எல்லாரும் அமல் செஞ்சாங்க. அதுல முதலாவது என்னது, சஹாபாக்கள் ஒருவருக்கு ஒருவர் சந்திக்க போல சூரத்துல் அஸ்ர ஓதி கொள்வாங்களா? எங்களோட உட்காருங்க, நாங்க ஈமான புதுப்பிப்போம், ஈமான அடிக்கடி பேசணும், ஆகரத்தை பேசணும், சொர்க்கத்தை பேசணும். சூரத்துல் அஸ்ர்ல அல்லாஹ் தஆலா காலத்தின் மீது சத்தியம் செய்து சொல்கிறார், எல்லாருமே நஷ்டத்துல, 700 கோடி மக்களும் நஷ்டத்துல. ஈமான் நல்லமல், நல்லதை கொண்டு வசியத்து செய்வது, பொறுமை கொண்டு வசிய செய்வது. இந்த சபையில இன்று சலாஹ்ல நடந்த இந்த பட்டமளிப்புல ஆக பெரிய ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. வந்தவர்கள் எல்லோரும் தாய்மார்கள், சகோதரிகள் எல்லோரும் உம்மு ஷரீக் ரழியல்லாஹு அன்ஹாவை ஞாபகப்படுத்தி, நானும் என்னுடைய வாழ்க்கையில் உம்மு ஷரீக் செய்த அமலை செய்வேன். உம்மு வரக்கா குரானை ஓதது மட்டுமல்ல, குரானுடைய வாழ்க்கையாக வாழ்ந்தார்கள், அதை நாம் வாழ்வேன். அஸ்மா ரதியல்லாஹு அவர்கள் 90 தாண்டி 100 அடைந்த தாய், அவர்களை போன்று நான் இந்த தீனுக்காக பாடுபடுவேன் என்ற அந்த மனப்பதிவு எங்கட உள்ளத்துல வரணும். அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய கணவன் ஜுபைர் ரதியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போவார்கள். அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் சரியான பசியில, சாப்பிடறதுக்கு ஒன்றும் இல்லை, வீட்டில் சமைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பக்கத்து வீடு ஒரு யகூதியுடைய வீடு, அந்த யகூதியுடைய வீட்டில் சமைக்கிற சாப்பாடு சரியான மனமாக இருக்குது. இவங்க போனாங்க நெருப்பு கேட்கறதுக்கு, நெருப்பு கொண்டு பத்த வச்சுட்டு சட்டி எடுத்து தண்ணீர் ஊற்றினா சமைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு முறை செஞ்சாங்க, ரெண்டு முறை செஞ்சாங்க, மூணு முறை செஞ்சாங்க, அதுக்கப்புறம் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க.
சாப்பாடு சமைச்சு யகூதிக்கு வைக்கக்குல அந்த யகூதி சொன்னார், என்ன பக்கத்துல யாரும் வந்துட்டு போனாங்களா, அந்த பெண்மணி வந்துட்டு போனா நெருப்பு எடுத்துட்டு போனா, அந்த பெண்ணுக்கு இந்த சாப்பாடை கொடுக்காத வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், நீனும் சாப்பிடக்கூடாது. அந்த சொல்றாங்க, நான் பிரசவத்தில் இருந்தேன், எனக்கு அந்த பிரசவத்தினூடாக ஹதீஜா என்ற ஒரு பொன் பிள்ளைந்த பிறந்தது, அன்று நான் சாப்பிட்ட சாப்பாடு போல ருசியான சாப்பாடு வாழ்க்கையில சாப்பிடல. எவ்வளவு கஷ்டம், சாப்பாடுக்கு கஷ்டம், ஆனா அல்லாஹ் தஆலா அவங்க வாழ்க்கைய எங்கு கொண்டு போய் சேர்க்கிறான், சொர்க்கத்துக்கு நன்மாராயந்திருக்கிறார்கள், சொர்க்கத்துக்கு நன்மாராயந்திருக்கிறார்கள். ஏன், அவர்கள் அந்த கணவன் அல்லாட பாதையில போகக்கூடிய நேரத்தில் பொறுமையோட தியாகத்தோட சபரோட அல்லாஹ் என்ற அந்த உறவோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் பெற்றெடுத்த குழந்தை தான் அப்துல்லா இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு அவர்கள். அப்துல்லா இப்னு ஸுபைர் அவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா பல லாங்குவேஜ் அவர்களுக்கு அல்லாஹ் தாரீகுல் குலஃபால எழுதியிருக்கிறாங்க, பல நூறு பாஷையை பேசுவாங்களாம். எல்லா மொழிகளும் அவர்களுக்கு தெரியும். அவங்களோட பகல் நேரத்தை பார்த்தா முழு வியாபாரம், இரவு பார்த்தா முழு இபாதத். அவரோட பகலை பார்க்கிறவருக்கு அப்துல்லா இப்னு ஸுபைர் இரவுல விளங்காதாம். அப்படி லாங்குவேஜ் லிங்குவிஸ்ட், பல மொழி ஆற்றல் உள்ளவராக ஹஜரத் அப்துல்லா இப்னு ஸுபைர் இந்த அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா மதீனால முதலாவது பெற்றெடுத்த ஆம்பளை பிள்ளை. கண்ணியமான தாய்மார்களே, உங்களோட ஞாபகத்தில் சஹாபி பெண்மணிகளிட சில முன்னோர்களிட சில விஷயங்களையும் இங்கு ஞாபகப்படுத்த கிடைச்சதை விட்டு நான் சந்தோஷப்படுகிறேன். இது சம்பவங்கள் அல்ல, இது எங்களோட வாழ்க்கையில் வர வேண்டியது. சூரத்துல் அசர ஓதுங்க, மொழிபெயர்ப்ப படிங்க, தஃப்ஸீர் இப்னு கதீர் இருக்குது எடுத்து அதனுடைய தஃப்ஸீரை வாசிங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த ஒரு சூரத்து மட்டும் இந்த உம்மத்துக்கு இறங்கி இருந்தா போதும் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இதுல குர்ஆனுடைய சாரம்சத்தை போட்டிருக்கிறான். அப்ப இந்த மூணு இஹ்லாஸ் எங்களுக்கு பாடம், நாங்க ஓதுறோம், நாங்க அமல் செய்யறோம், அல்லாஹ் பத்தி பேசுவோம், ஏகத்துவத்தை பேசுவோம், சொர்க்கத்தை பேசுவோம், நரகத்தை பேசுவோம். ரெண்டாவது நபியுடைய அன்பு, நபியுடைய பாசம். இது ரபியுல் அவ்வல் மாசத்துல இருக்கிறது போல எல்லா மாசத்திலையும் எங்கள்கிட்ட எல்லா காலத்திலையும் இருக்கும். நாங்க சுன்னத்தை ஆதத், சுன்னத்தை இபாதத்தையும் உம்மத்துல ஹயாத்தாக்குவோம். அதே நேரம் தாவத்துடைய சுன்னத்தை உம்மத்துல நாங்க ஹயாத்தாக்குவோம்.